இந்த ருத்ராட்சத்துக்கு நிறைய தனித்துவமான பண்புகள் உண்டு நிறைய அற்புதமான அபூர்வ அதிர்வலைகளை ரிசீவ் பண்ணக்கூடிய சக்தி இந்த ருத்ராட்சத்துக்கு உண்டு இந்த ருத்ராட்சனம் நம்ம அணியணும் அப்படின்னு சொன்னால் பலவிதமான நன்மைகளை பெறணும் அப்படிங்கிற ஒரு பிராப்தம் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் அணியவே முடியும் ஏதாவது புதிய இடங்களுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நிறைய அதிர்வுகள் உருவாகும் அந்த அதிர்வுகள் உங்களுக்கு ஏற்றதா இல்லைன்னா அசௌகரியத்தன்மை உருவாகும் இரவு நேரமெல்லாம் படுத்தால் தூக்கம் வராது இதே உங்களுக்கு ருத்ராட்சம் கையில் இருந்தது ருத்ராஜம் நீங்கள் அணிஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை உங்களுக்கு தகுந்த மாதிரியான அமைதியான சூழ்நிலையாக இந்த ருத்ராட்சத்தால் மாற்ற முடியும் அதுக்காகத்தான் ருத்ராட்சம் நிறைய பேர் அணியிறாங்க ருத்ராஜம் யாரெல்லாம் அணிகிறீங்களோ அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது தீமையான சக்திகள் எதுவுமே உங்களை தீண்டவே தீண்டாது எப்போதுமே மன நிலை மென்மையாக சாந்தமாக இருக்கும் ஒரு சக்தி வட்டம் உங்களை சுற்றி எப்போதுமே இருக்கும் நம்ம காக்கக்கூடிய பெரிய பாதுகாப்பு கவசத்தையே இந்த ருத்ராட்சம் உருவாக்கும் இந்த ருத்ராட்சத்தில் ஐந்து முகம் கொண்ட ருத்ராட்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ருத்ராட்சம் யார் அணிஞ்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் அந்த ஐந்து முக ருத்ராட்சம் அணியலாம் ரத்த அழுத்தத்தை சீராக்கும் மனசை அமைதியாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுருக்கும் இதுலேயே ஆறுமுகம் கொண்டிருக்கக்கூடிய ருத்ராட்சம் சண்முகி ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பதினான்கு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் அதை அணியணும் தாயினுடைய பூரண அன்புக்கு பாத்திரமானவர்களாக மாறுவாங்க இந்த ருத்ராட்சம் அணிஞ்சிருந்தாங்கன்னா ருத்ரன் அப்படிங்கிற பேரில் இருந்து தான் இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது வந்தது சிவபெருமானினுடைய முக்கன்னிலிருந்து தெரிந்திருக்கக்கூடிய ஆனந்த கண்ணீர்னுடைய சொட்டுக்கள் தான் இந்த ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணிலேருந்து தெரிச்ச அந்த ஆனந்த கண்ணீர் இதில் நிறைய விதமான ருத்ராட்சங்கள் இருக்குது இன்றைக்கி நீங்கள் நடைமுறையில் பார்க்கணும் அப்படின்னா ஆன்மீக பூஜைகளில் ஆன்மீக விளக்கங்கள் சொல்லக்கூடிய நபர்களெலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா பலவிதமான ருத்ராட்சங்களை பற்றி நமக்கு சொல்லுவாங்க ஆன்ம உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு அற்புத சக்தி நிலைப்பாடு தான் இந்த ருத்ராட்சியம் சிவனினுடைய அம்சமாக பார்க்கக்கூடிய அற்புத ஆற்றல் வாய்ந்து தான் இந்த ருத்ராட்சியம் தவநிலையிலிருந்து வெளியில் வந்த உடனே அதிவேகமான இயக்க நிலைக்கு நம்மளை நம்ம மாற்றிக்கணும் அப்படி மாற்றம் அடையக்கூடிய தன்மைக்கு பேர் தான் ருத்ராட்சம் சூரியனுக்கு நிகரான ஆற்றலை கொண்டிருக்கக்கூடியது தான் இந்த ருத்ராட்சம் சூரியன் எப்படி தன்னுடைய ஆற்றலை எல்லாம் சூரிய மண்டலத்துக்கு கொடுக்குதோ தன்னுடைய ஆற்றலை வைத்து எப்படி சூரிய மண்டலத்தை உருவாக்கியதோ அதே போல் இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறதும் தன்னுடைய ஆற்றல் மூலமாக தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடும் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்த பிறகு எல்லோருக்கும் சக்திகளை கொடுக்கும் அற்புத ருத்ராட்சம் ருத்ராட்சம் அணியணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அணிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறைய பேருக்கு அனுப்பி வச்சு பார்க்க வைங்க எப்போதும் நீங்கள் சிறப்புத்தன்மையிலே இருங்க எப்போதும் பேரானந்தங்களும் பேரன்பும் உங்களுக்கு கிடைக்கணும் நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் கோடி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும் நல்லா இருக்கணும் நீங்கள்